ஒருமுறை சாய்பாபா சீடன் மகள் சாபதியிடம், தான் தன் உடலை விடுத்து இறைவனிடம் செல்கிறேன், எனவே 3 நாட்கள் வரை தன் உடலை பாதுகாக்குமாறும், அப்படி தான் 3 நாட்களுக்கு மேலாகியும் உயிர் தரவில்லை என்றால் தான் இறந்து விட்டதாக கருதி தனது உடலை அடக்கம் செய்து விடுமாறும் கூறி தியானத்திற்கு சென்றார். சிறிது நேரத்திலேயே அவரின் உடல் அசைவுகள் நின்றது. அவரது மூச்சு காற்றும் இதய துடிப்பும் நின்றுவிட்டது. மனிதர்களின் விதிப்படி அவர் இறந்து விட்டார். இதை கேள்விப்பட்டு அவர் இருந்த மசூதிக்கு முன்பு ஏராளமான அவரது பக்தர்கள் கூடி பாபா உயிர்த்தெழ மௌனமாக பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். 3ஆம் நாள் இவ்விஷயம் ஷீரடி ஊரிலிருந்த மாவட்டத்தின் ஆட்சியருக்கும் அந்த ஊரின் காவல்துறையினருக்கும் எட்டியது. உடனே அவர்கள் ஒரு மருத்துவரை கொண்டு பாபாவின் உடலை சோதித்தனர். அவரது உடலை சோதித்த அந்த மருத்துவரும் பாபா இறந்து விட்டதாக அறிவித்தார். இதன் பிறகு அந்த ஆட்சியரும் காவல்துறையினரும் பாபா இறந்து விட்டதால் அவரது உடலை உடனடியாக அடக்கம் செய்ய வேண்டும் என்றும், அப்படி அவரின் பக்தர்கள் அவரது உடலை அடக்கம் செய்யாத பட்சத்தில் தாங்களே அவரின் உடலை அடக்கம் செய்ய போவதாகவும் கூறினர். இதை கேட்ட பாபாவின் சீடரான மகள் சாபதியும் மற்ற பக்தர்களும் பாபா நிச்சயம் உயிர் தெழுவார் என கூறி அந்த அரசு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது நடந்து கொண்டிருக்கும் போதே பாபாவின் உடலில் அசைவுகள் ஏற்பட்டது. சிறிது நேரத்தில் தூக்கத்திலிருந்து எழுந்திருப்பது போல உயிர் பெற்று எழுந்தார் பாபா. இதை கண்ட அந்த அரசு அதிகாரிகள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர். பாபாவின் பக்தர்களும் மகிழ்ச்சியடைந்தனர். சாய்பாபாவின் இந்த சித்தாற்றலை கண்டு அதிசயித்த அந்த ஆட்சியர் அதை பற்றிய குறிப்பை அக்கால அரசு ஆவணத்தில் பதிவிட்டுள்ளார் என்று கூறப்படுகிறது. இந்த நிகழ்வுக்கு பிறகு பாபாவின் புகழ் இந்தியா முழுவதும் பரவியது. நான் என் பக்தர்களிடம் கேட்கும் தட்சணை நம்பிக்கையும் பொறுமையும் தான். இந்த இரண்டும் எவரிடத்தில் இருக்கின்றதோ அவர்களுக்கு என்னுடைய அருள் நிச்சயம் உண்டு என்று பாபா கூறியது இந்த சம்பவத்தின் மூலம் உறுதியாகிறது.